சிவகார்த்திகேயன் இப்போதுதான் சினிமாவில் அடுத்தடுத்து தன்னுடைய அடியை எடுத்து வைத்து வருகிறார். அந்த வகையில் மாவீரன் படத்திற்கு அடுத்ததாக இப்போது கமல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த படங்களையும் இப்போது கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் சமீபத்தில் சினிமாவில் மிக பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்திய சம்பவம் தான் சிவகார்த்திகேயன் மற்றும் இமான் இடையே ஏற்பட்ட பிரச்சனை. அதாவது சமீபத்தில் இமான் ஒரு பேட்டியில் சிவகார்த்திகேயன் மீது குற்றச்சாட்டு வைத்தார். இதைத் தொடர்ந்து இமான் மற்றும் அவரது மனைவி மோனிகா ரிச்சர்ட் விவாகரத்திற்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம் என்பது போல ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இந்நிலையில் சமீபத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகார்த்திகேயன் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். இதையடுத்து சினிமா வலைபேச்சு விமர்சகர் பிஸ்மி சிவகார்த்திகேயன் குடும்ப படத்தை வெளியிட்டதை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். இமான் இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திய நிலையில் தான் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று உணர்த்தும் விதமாகத்தான் சிவகார்த்திகேயன் இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் மற்றும் அவரது குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக போகாது, அவர்களும் சமாதானமாகி இருக்கக்கூடும். ஆகையால் வெளி உலகத்திற்கு ஒற்றுமையாக இருப்பது போல் காட்டுவதற்காகவே சிவகார்த்திகேயன் இவ்வாறு செய்துள்ளார் என விஸ்மி கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.